உடுமலைப்பேட்டில இருக்க திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்துட்டோம். நார்மலா டக்குனு ஃபால்ஸே வராது, இந்த ட்ரெக் பண்ணி போற மாதிரிதான் இருக்கும். இன்னும் ஒரு 500 மீட்டர் இறங்கணும், இல்ல ஒரு 400 படி ஏறணும். வணக்கம் உயிர்களே, இது வந்து பார்த்துருவோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கேன். ஸோ கீழே தான் வந்துட்டு டீ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு ஒரு மாதிரினா இந்த சில் கிளைமேட்டுக்கு சூடாக ஏதாச்சும் குடிக்கணும் போல தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம அதனால் வந்துட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு நம்ம இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். இதான் வந்துட்டேன். ஏடா சுபாஷே ஜூஸ் அடிக்கடா. ஓகே, நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு டீ குடிக்க வந்துட்டோம். நார்மலாக வந்து நார்மல் டீலாம் இல்லை, கேரளா வந்தால் வந்து சில கட்டன் சாயா தான் அடிக்கணும். ஸோ கட்டன் சாயா வந்துட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்போ இன்றைக்கி பிளான் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு சுத்தமாக எனக்கு தெரியாது. முக்கியமான ஒரு விஷயம், த்ரோட் எனக்கு போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த வாய்ஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன வாய்ஸ் இது வேறு? எனக்கு என்ன இந்த நைட் வரைக்கும் எதுவும் தெரியல. ஆட்டம் போட்டு கத்தி விளாண்டதுக்கப்புறம் சுத்தத்துக்கு இப்போ வந்துட்டு பேச முடியல. ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிட்டு வெளில விளம்பி வந்துட்டோம். எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு பெருசாக பிளான் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. டேரெக்டாக வந்துட்டு பழனி தான், அந்த பழனி நோக்கி தான் நம்ம ட்ரிப் இருக்க போகுது செகண்ட். அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹோட்டல் ராதாஸாக இருந்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த ட்ரிப்பு கடலை ஸ்டே பண்ணணும்னு ஆசை. ஸோ நம்ம எதிர்பார்த்து போகிற ஃபுட் அங்கே இருக்குதா, எப்படி இருக்குது, கேரளா ஸ்டைலே சாப்பிட போகிறோம். ஸோ கேஸ் என்ன மாதிரி அப்படின்றதுலாம் அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா விசித்திரமாக தண்ணி வந்துட்டு இந்த கலரில் இருந்துச்சு. என்னன்னு கேட்டோம், சீரகம் கலந்த தண்ணி, சீரக தண்ணி அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொரட்டாவும் கடலைக்கறி அப்புறம் எக்கறி இதெல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம டேபிளுக்கு வந்து சேர்ந்துச்சு. நான் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எக்கறியோட காம்பினேஷனோட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரோட்டாவை எக்கறியோட அப்படியே வந்துட்டு எக்கையும் சேர்த்து அப்படியே லைட்டாக ஆடப் பண்ணி அந்த கிரேவியோடு சேர்த்து குழச்சி அப்படியே வந்துட்டு ஒரு பைட் போனேன். சூப்பரான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ரொம்ப காரமாக இல்லை, ரொம்ப கரெக்டாக சட்டிலான ஒரு காரம், சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே கடலைக்கறி எடுத்து இப்போ கடலைக்கறியோட ஒரு காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கடலைக்கறி அப்படியே மேலாப்பில் பரபரப்பரன்னு தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் கடலையிலேருந்து உள்ளே போட்டு ஆக்சுவலி ஆனால் பார்த்துக்கிட்டோன்னா ஆப்பத்துக்கும் கடலைக்கறிக்கும் தான் சமையான காம்பினேஷன். பட் பரோட்டாவோட ட்ரை பண்ணுறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அது சாப்பிட்றப்போ வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு, ஆகா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும் இந்த காம்பினேஷன்ஸ் ரெண்டுமே. ஓகே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பிளான் கேட்டால், உடுமலைப்பேட்டில் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோமா. சுரேஷ் அண்ணே என்ன, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, எப்படி ஃபுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆ ஓகே நல்லா தான் இருந்தது. ஓகே பரோட்டா. பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, என்ன கிடைக்கும்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா சப்பாத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், சப்பாத்தி அதெல்லாம் கிடைக்கல. நான் வந்துட்டு இந்த புட்டு கடலைக்கறி கொஞ்சம் நல்லா இருக்குமே அந்த காம்பினேஷன் நினைச்சேன். கடலைக்கறி கிடைச்சது, புட்டு கிடைக்கல. ஏன்னா நாங்கள் வந்து கேரளாவிலே இல்லை, ஃபஸ்ட்டு கேரளான்னு சொல்லி கேரளா பார்டரில் இருக்கிறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். கேரளாவில் ஒரு காமனான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், இந்த லாட்ரி சீட்டுன்றது ஒரு விஷயம் ரொம்ப காமன் இங்கே. ஸோ வந்துட்டு அதுதான் வந்து நம்ம பாய்ஸ் வந்துட்டு எல்லோரும் சும்மா ஒரு ஜாலிக்கு வாங்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்து அடிக்கும் நம்பிக்கைலாம் இல்லை யாருக்கும், பட் ஒரு ஃபண்ணுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தான் வந்துருக்கோம். நம்ம டவுட் என்னன்னா, இப்போ இது வந்துட்டு இது வேரியபிள் பிரைசஸ் இருக்குமா, இல்ல விழுந்தா 20 லட்சம் இல்லைனா அவ்வளவுதான், ஒரே ஒரு பிரைஸ் தான் இருக்கு. அதே நம்பர் இருக்குதான் சுரேஷ் வாங்கிட்டீங்களா? $1,70,000 உடுமலைப்பேட்டை இருக்கிற திருமூர்த்தி ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வேற ஒரு ஃபால்ஸ் சொல்லிருப்பேன் பிளான் பண்ணிருந்தோம்ட்டு, எப்பவுமே பிளான் பண்ற மாதிரி போகாது. சோ அப்படியே அங்க ஏதோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் விட மாட்டாங்க, குளிக்க அலவுட் இல்லை அப்படின்றதுக்காக நாங்க அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணி இங்க உடுமலைப்பேட்டில இருக்க திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள்.
ஊர் தமிழ்நாட்டு வாட்டர் ஃபால்ஸ் தான்ப்பா. அது நார்மலா டக்குன்னு ஃபால்ஸே வராது, இந்த ட்ரெக் பண்ணி போற மாதிரிதான் இருக்கும். 300-500 meters இறங்கணும், இல்ல 400 feet ஏறணும். அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நீங்க வந்துட்டு பண்ணாதான், அதை அண்டர்கோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஒரு பிளஷர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாரும் ஈவினிங் கோவில் போகணும் அப்படின்றக்காக வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஸ்ரீ காந்தி கிராம்ஸ்க்கு வந்துடும். இங்கே பார்த்துட்டோம்னா 2-3 hours நம்ம வந்த டைம். ஸோ ஆனால் இருந்தாலும் பயங்கர க்ரௌட், எல்லோரும் வந்து நல்லா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்துட்டோம்னா மஷ்ரூம் பிரியாணி, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தோம். முக்கியமாக இது வந்துட்டு சீரக சம்பா பிரியாணியில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பிரியாணி வந்து சென்னையில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீரக சம்பா பிரியாணியில் கிடைக்கிறதே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா பழனியில் இருந்துட்டு திண்டுக்கல்ல வந்துட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் கிளம்பியாச்சு. மணி இப்ப 10:30 ஆயிடுச்சு. 10:30 வந்துட்டு பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு போட்டத்துல எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். இங்க கேட்டா இப்போதைக்கு இல்ல, இனிமே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால இப்ப இங்கே சாப்பிடலாமா வெயிட் பண்ணி, இல்ல கிட்டத்தட்ட 45 minutes ஆகும் அப்படின்ட்டாங்க. சோ இங்கே சாப்பிடலாமா இல்ல பக்கத்துல இன்னொரு 2 மணி நேரத்துல வந்துட்டு நல்ல ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ணலாம், எங்க சாப்பிட போறோம் அப்படின்ட்டு. எல்லாரும் சம பசி சம ஒரு டயர்ட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கே போய் சாப்பிட்றோன்றதே வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்றது நான் காட்டு. ஹோட்டல் ஆச்சிஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு இங்கே பக்கத்துல. இங்கே தான் இன்னைக்கு ஃபுட்டு டின்னர் முடிக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அவங்க நம்ம ஆச்சிஸ் பிரியாணிக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஆம்பியன்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கான ஒரு மூடை பயங்கரமாக செட் பண்ணோன்னே சொல்லி ஆகணும். சரி அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஃபேமஸ், பிரியாணி தான் ஃபேமஸ். ஓகே சொல்கிறா மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி சொல்லிட்டோம். மட்டன் பிரியாணி கூட சைடிஸ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருக்கும் போதான் ஓகே இதோட பெட்டர் காம்பினேஷன் பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாரும் சம பசியில் இருந்தாலும் டக்குன்னு சோப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி நானும் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே பிரியாணியை வந்துட்டு இலையில் கொட்டிட்டு எப்பயுமே ராவா அந்த பிரியாணி மட்டும், அந்த சிக்கனோ ஆனியன் ரைத்தாவோ கிரேவியோ இது இல்லாமல் ஒரு ராவான ஒரு பிரியாணி ஒரு பைட் எப்பயுமே போவேன் நான். அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது அப்படியே உள்ள வாயில் போட்டேன் பாருங்கள். ஆஹா சீரக சம்பா பிரியாணியில் அப்படி நெய் தூக்கலாக போட்டு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லி ஆகணும். சரி ஓகே இப்போ நம்ம எப்பயும் ஒரு காம்பினேஷனில் போவோம்ல, ஆனியன் கொஞ்சம் அந்த பெப்பர் சிக்கன் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பிரியாணியில் இருக்க மட்டன் பீஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே இடத்துல அப்படியே போட்டு வச்சு அப்படியே ஒரு மாதிரி குழப்பு குழப்புன்னு குழப்பி நம்ம ஒரு பைட்டு போனால் ஐயோயோ அப்பா அப்படி இருக்கும்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்றப்போ எந்த பிரியாணி இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு சொல்லி ஆகணும். வேற லெவலில் இருந்துச்சு. The next morning. நம்ம ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். நல்ல ஒரு ட்ராவல், செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், நல்ல ஒரு வைப் எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ரொட்டீனை பார்க்க வேண்டியதான். பாய்.